Hello friends, welcome to Ananthachannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா தை அமாவாசை விரதம் பத்தி தாங்க பார்க்க போறோம். தை அமாவாசை நாள்ல நம்ம வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோ டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி இன்ட்ரஸ்ட். ஃபஸ்ட்டு தை அமாவாசைக்கு முந்தின நாள் திங்கட்கிழமை தை அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன வேலைலாம் முடிஞ்சிருக்குங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை நான் பூஜை பாத்திரம்லாம் விளக்கி வச்சாச்சிங்க. அதுக்கப்புறமா வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து விளக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலையாக நம்ம வீடை நீட்டாக மாப் போட்டு எடுத்தாச்சுங்க. ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு வீடெல்லாம் நீட்டாக மாப் போட்டு எடுத்துட்டு அடுத்ததாக நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசல் தூத்து தொடைச்சாச்சுங்க. நம்ம அமாவாசைக்கு கோலம் போட மாட்டோங்கிறதுனால நான் பெருசாக வாசல் தொடைக்கிறத அதை காமிக்கலை. அமாவாசைக்கு முந்தின நாள் நைட்டே வந்து நம்ம வந்து வடைப்பருப்பை ஊற வச்சாச்சுங்க. இங்கே உளுந்த வடை போடுறதுக்காக பருப்பு ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். காலையில் எந்திரிக்கவும் டக் டக்குன்னு வேலை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நைட்டே முடிச்சுட்டோன்னா மறுநாளைக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால வடைப்பருப்பை ஊற வச்சாச்சு, க்ளீனிங்கும் முடிச்சாச்சு. இப்போ படுத்துட்டு அடுப்பெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தோன்னா மார்னிங் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு குக்கிங்க்கு. இன்றைக்கி அமாவாசைக்கு மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், அவியல், அப்புறம் வந்து பாயாசம், சிறுபருப்பு பாயாசம், வடை, அப்பளம், பருப்பு, இதாங்க நம்மளுக்கு இன்றைக்கி அமாவாசைக்கு நான் செய்யக்கூடிய மெனு. இப்போ வந்து மார்னிங் ஆனோடனே காஃபி போட்டு குடித்தாச்சு. குளிச்சுட்டு நீட்டாக சாமிக்கு எல்லாம் படைச்சிட்டு காலையில் கும்பிட வேண்டியதெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சிறுபருப்பு பாயாசத்தின் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே எதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்கலாமோ அதை குயிக்காக ஃபஸ்ட்டையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிறுபருப்பு பாயசத்துக்கு சிறுபருப்பு இங்கே போட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டோன்னா பாயசம் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறனால சிறுபருப்பை நம்ம குக்கரில் வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. நம்மளுக்கு குக்கரில் விசில் வந்துருச்சுங்க. சிறுபருப்பு பாயசத்துக்கு மூணு விசில் வந்துட்டு அதை இறக்கி ஆற வச்சுருக்கோம் குக்கரை. அதுக்குள்ளே இங்கே தேங்காவை பல்ல பல்லாக கீறி வச்சுருக்கோம். அதை நல்லா சிறுபருப்பு பாயசத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நெய்யில் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இதையும் இது கூட கொட்டிக்கலாங்க. ஆல்ரெடி இது கூட கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து திரும்ப அடுப்பில் வச்சு கிண்டி வச்சுருக்கேன். வெள்ளத்தையும் போட்டாச்சு. இது கூட தட்டி வச்சுக்கக்கூடிய வெள்ளத்தையும் போட்டு சிறுபருப்பு கூட போட்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு கிண்டினோன்னா நம்மளுக்கு சூப்பரான சிறுபருப்பு பாயாசம் ரெடி. இங்கே நம்மளுக்கு குக்கரில் சூப்பராக சிறுபருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிட்டிங்க. தேங்காய் போடலாம். தேங்காய் அப்படி பல்லு பல்லாக கீறி போட்டு நம்ம போட்டாச்சு. அதை குக்கரை கழுவிட்டு அடுத்தது அந்த குக்கர்லேயே வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம்னா அவியலுக்கு காய் வைக்க போகிறோங்க. கத்திரிக்காய், வாழைக்காய், கேரட் இந்த மாதிரி எல்லா காயும் கட் பண்ணி போட்டு குக்கரில் அதை குக்கரில் நீட்டாக கழுவிட்டோம். பாத்திரமும் வேலையும் மிச்சம், பாத்திரமும் நம்மளுக்கு செய்கிறாது. தண்ணி ஊற்றி அந்த காயை கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த குக்கரை அடுப்பில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா அவியல் காயும் நம்மளுக்கு சைடில் வெந்துருங்க. இது எல்லா குக்கிங்கும் முடிக்கிறதுக்குள்ள நம்ம 12 மினிட்ஸில் சூப்பராக முடிச்சிடலாம். இந்த பக்கம் நம்மளுக்கு அவியலுக்கு காய் வந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் வந்து என்ன வைக்க போகிறோன்னா நம்மளுக்கு அடுப்பில் சாதம், அதுக்கு கீழே பருப்பு வச்சு குக்கர் எடுத்து வச்சுட்டோங்க. சூப்பராக பருப்பும் அவிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்து உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தேங்காய் அரைச்சி வச்சாச்சு சாம்பாருக்கு. சாதம் வைக்கும் போதே அது மேலேயே நம்ம பருப்பும் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் பருப்பு சாம்பாருக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் பருப்பு சாப்பிட்றதுக்கு தனி பருப்பு எடுத்துக்கலாம். அது போக இங்கே கொஞ்சம் சூப்பராக எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்கும் போது செம்மையாக இருக்கும். தேங்காவும் நம்ம அரைச்சிடும். எல்லா வேலையுமே வந்து நம்ம 2 ஹவர்ஸில் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோங்க. இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு படையல் போட்டுடலாம். எப்படிங்கிறத பார்த்துடலாம். சாதம் சூப்பரான கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், தக்காளி எல்லாம் போட்டால் சாம்பார், கட்டி பருப்பு, அப்புறம் அவியல் எலை போட்டாச்சுங்க. எலை போட்டு இதெல்லாம் வரிசையாக நம்ம கும்பிட்றதுக்காக படைச்சிடலாம். முன்னோர்களுக்கு நம்ம படைக்கிறதுக்காக தை அமாவாசைக்கு இவ்வளோ செய்கிறோங்க. வடை, அதுக்கப்புறமா பாயாசம், அப்பளங்க, நம்ம வச்சுருக்கக்கூடிய சாதம், பருப்பு, அவியல், அப்புறம் வடை, பாயாசம், அப்பளம், இதையெல்லாம் தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி தை அமாவாசைக்கு நம்ம படையல் போட்டது. உங்கள் வீட்டில் தை அமாவாசையை எப்படி கொண்டாடினீங்க, முன்னோர்களுக்கு கொடுத்ததையும் எப்படிங்கிறத நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
தை அமாவாசை, ஆடி அமாவாசை இன்றைக்கி நம்ம வீட்டில் முன்னோர்களுக்கு நம்ம படையல் போடுவோங்க. அந்த மாதிரியான வீடியோவாக தான், ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக தான் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். டிஐஎம்எல் இதே மாதிரியான டிஐஎம்எல் வீடியோ, டே இன் மை லைஃப் வீடியோங்க. இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.